ஹாய் வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் ஹிந்தி பாண்டியா ஸ்டோர்ஸோட மூணாவது எபிசோடோட உங்களை பார்க்க வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எபிசோட் ஸ்டார்டிங்ல தனம் மூர்த்தி வீட்டுக்கு ஸ்வீட்ஸோட வராங்க தம்பிக்கு மூணு பேருக்கும் அந்த ஸ்வீட்ஸை கொடுக்குறாங்க அப்போ தனம் மூர்த்தி அவங்க அம்மாவுக்காக வாங்கிட்டு வந்திருந்த புடவைய பார்க்குறாங்க யூஸ்வலா அவங்க அம்மாவுக்கு புடவை கட்டி விடுறவங்க இன்னைக்கு வராததுனால தனோ தானே அவங்களுக்கு புடவை கட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போக பாக்குறாங்க மூர்த்தி தடுக்கிறாரு பட் தனோ கேக்குற மாதிரி இல்ல தனோ அவங்க அம்மா ரூமுக்குள்ள போனதை பார்த்து நாலு அண்ணன் தம்பிங்களும் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க உள்ள என்ன நடக்க போகுதோ நினைச்சு ரொம்பவே பயப்படுறாங்க தனோ ஒரு ஷால் எடுத்து அவங்க முகத்தை போர்த்திக்கிட்டு அம்மாவுக்கு புடவையை கட்டி விட ட்ரை பண்றாங்க பட் மூர்த்தியோட அம்மா தனத்தை பார்த்தோன்னே ரொம்பவே கோவப்படுறாங்க ஆனால் அவங்களால பேச முடியாததுனால தனம் அவங்களுக்கு புடவைய விடும்போது அவங்க முடிய பிடிச்சி பயங்கரமாக இழுத்து அவங்கள ரொம்பவே காயப்படுத்திடுறாங்க தனம் ரொம்பவே காயப்பட்டிருக்காங்க பட் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கிறாம அவங்களுக்கு புடவைய மாற்றி விட்டுட்டு ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க வெளியில் வந்ததும் மூர்த்தியும் தம்பிங்களும் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தனம் அவங்க கட்டி கட்டிவிட்டதுக்கு நன்றி சொல்லி என்ன பிளெஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறாங்க ஆனா நம்ம கதிர்க்கு டவுட் வந்துருது அம்மாவோட போய் அம்மாவோட கையில தனத்தோட கொஞ்சம் முடிகள் சிக்கிருக்கு என்ன நடந்திருக்குன்றத கதிர் கெஸ் பண்ணிட்டாரு சோ வெளியில வந்து தனத்துக்கிட்ட ஏன் போய் சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு தனோ நீ ஒன்னும் டிடெக்டிவ் வேலை எல்லாம் பாக்க வேண்டாம் பேசாம ஸ்வீட்ஸ் சாப்பிடு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடறாங்க மூர்த்தி தனத்துக்கிட்ட அம்மா பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ ஜீவா தன்னோட ஸ்கூல் ஃபீஸ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி மூர்த்திக்கு ஞாபகப்படுத்துறாரு மூர்த்தி கடைக்கு கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்க வேண்டியிருக்கிறதுனால அடுத்த வாரம் பே பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இப்படி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது போது அனிதாவும் அங்க வராங்க தானும் தம்பிங்க எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் ஊட்டி விடுறத பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்க இவ கொடுக்கற ஸ்வீட் எல்லாம் ஏன் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி மூர்த்திகிட்ட கேக்குறாங்க அப்புறம் பிரபுலா மூர்த்தி கிட்ட அனிதாவோட கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறாங்க மூர்த்தி இன்னைக்கு காலையில அந்த பட்டத்துல எழுதின நான் வேற தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம கதிர் தான் அத பிரபுலா பண்ணாங்க அப்படிங்கறத பாத்துட்டாரே சோ கதிர் நடுவுல வந்து அத வேற யாரும் பண்ணல அதை இந்த மாமி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி உண்மைய போட்டு உடச்சிடுறாரு அதுக்கு மூர்த்தி அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாம பேசுறான் நீங்க அதை எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு பிரபூலா அனிதாவ குழந்தைங்க கூட சேர்ந்து நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிரபுலாவும் அனிதாவும் தான் மோசமான ஸ்வீட்ஸ வாங்கிட்டு வந்திருக்காங்களே அந்த ஸ்வீட்ட தண்ணியே சாப்பிட சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு அனிதா ரொம்பவே மனசுக்குள்ள பயப்படுறாங்க அதுக்குள்ள கதிர் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதை தூக்கி எரிஞ்சிடுறாரு எவ்வளவு தைரியம் இருந்தா கெட்டு போன ஸ்வீட்ஸ எடுத்துட்டு வந்து எங்களுக்கு கொடுக்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமா கத்திடுறாரு கதிர் அப்படி சொன்னதை கேட்டு பிரபுலா அழுது ஒரு ட்ராமா பண்றாங்க அதை பார்த்துட்டு கதிர் வேகமா போய் ஒரு பெரிய கட்டையை எடுத்துட்டு வந்து பிரபுலாவா அடிக்கிறதுக்காக வராரு அதை பார்த்துட்டு மூர்த்தி ரொம்பவே கோவப்படுறாரு பெரியவங்க கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா அப்படின்னு சொல்லி கதிர அடிக்க போயிடுறாரு ஆனா தனம் அவரை தடுத்துடுறாங்க இந்த பக்கம் பிரபுலா உங்க அப்பா இருந்திருந்தா இப்படியெல்லாம் என்ன பண்ண விட்டுருப்பாரா அப்படின்னு சொல்லி அல்லது ஒரு ட்ராமா கிரியேட் பண்றாங்க அவங்க மூர்த்திட்ட உங்க அப்பா தானே இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சாங்க உங்களுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது உங்க அப்பாவோட ஆசை தானே நீங்க அதை ஏன் நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி இமோஷனலா பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கடைசியா மூர்த்தி கிட்ட அடுத்த வார திங்கக்கிழமைக்குள்ள அனிதாவை மூர்த்தி கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல அப்படின்னா அனிதா இறந்து போயிருவாங்க அதுக்கு காரணம் மூர்த்தியா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மூர்த்தி இப்போதைக்கு அவரால் கல்யாணத்தை பத்தி யோசிச்சே பார்க்க முடியாது அவருக்கு நிறையா கடமைகளும் பொறுப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு தம்பிங்கள படிக்க வைக்கணும் வீட்டை பார்த்துக்கணும் கடையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பட் பிரஃபுலா அதெல்லாம் காதிலே வாங்காமல் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நான் உங்களுக்கு டைம் தரேன் அது வரைக்கும் யோசிங்க யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்க இல்லைன்னா அனிதா தற்கொலை பண்ணிக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனிதாவையும் கூப்பிட்டு கிளம்பி போயிடுறாங்க அவங்க போனதுக்கப்புறம் தனம் மூர்த்தியை பார்த்து அனிதாவை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தனம் அனிதா ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கு அவளை சின்ன வயசுல இருந்தே நல்லா தெரியும் உங்களுக்கும் அவளை ரொம்பவே நல்லா தெரியும் ஸோ யோசிக்க வேண்டாம் சீக்கிரமா அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பக்கம் பிரபுலா வீட்டில் அனிதா ரொம்ப டென்ஷனோட மொபைலை பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஐயோ மூர்த்திட்ட ஈவினிங்குள்ள குள்ள சொல்ல சொல்லியிருக்கோமே அவர் முடிவை சொல்லலைனா ஈவினிங் நம்ம செத்து போக வேண்டி இருக்குமா நினைச்சு போயிட்டு இதே பயத்தை சொல்றாங்க ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் சாகணுமா முடியாது என்னால சொல்றாங்க கிடையாது உன்னோட பேரண்ட்ஸும் சேர்ந்து உன்னோட சாக போறாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க ஆக்சுவலி பிரஃபுலா அனிதாவோட அப்பாவோட சிஸ்டர் அனிதாவோட அம்மாவும் அப்பாவும் அந்த வீட்டில் தான் இருக்காங்க பிரபுலா அவங்க அப்பாவை போய் மிரட்டுறாங்க மூர்த்தி இன்னைக்கு ஈவினிங்க்குள்ள அனிதாவுக்கு கால் பண்ணலை அப்படின்னா அனிதாவோட அப்பா விஷத்தை குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி விஷ பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க அனிதாவோட அம்மா அப்பா எல்லாரும் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க கூட இன்னைக்கு எபிசோட் என் ஆகுது நாளைக்கு எபிசோடோட ஸ்னீக் பிக் என்ன அப்படின்னு பாத்தீங்க மூர்த்தி மூர்த்தியோட அம்மா கிட்ட போய் இந்த கல்யாண விஷயமா பேசுறாரு அப்புறம் ஒரு சில பேர் பாண்டியா ஸ்டோருக்கு வந்து கதிரேச மாமா கிட்ட பேசுறாங்க அவங்க இந்த கடைய விலைக்கு வாங்க போறதா சொல்றாங்க நாம இந்த வீடியோட இரண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க உங்க கருத்துக்களையும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோல நெக்ஸ்ட் எபிசோடோட நான் உங்களை சந்திக்க வரேன் அது வர டாடா பாய்பை சொல்லிக்கிறேன்